ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம மணி சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லலாம். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. டெய்லி நீங்கள் எவ்வளோ ரூபா சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு 5 லாக்ஸ்க்கு மேலே கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் டெய்லி எவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு 5 லாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலம் தெரிஞ்சிக்க முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மணி சேவிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். 1 இயர் நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷனாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அது உங்களோட இஷ்டம். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. ஸோ தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களோட மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்தா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் செலவுகள் போக இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்காக எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக டெய்லி நீங்கள் சேர்த்து வைக்கணும். டெய்லி ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுங்கிறது இப்போ 100 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா டெய்லி 100 ரூபா சேர்த்து வைக்கணும். 200 ரூபான்னா 200 ரூபா, சரிங்களா? அதுக்கு கூடவோ குறையவோ சேர்த்தே வைக்க வேண்டாம். கரெக்டாக அவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சா போதும். ஆனால் நீங்கள் டெய்லி சேவ் பண்ணணும். ஏதாவது ஒரு நாள் வந்து சேவ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். 1 வாரத்துக்கு கரெக்டாக 7 நாள், 1 மாசத்துக்கு கரெக்டாக 30 நாள், 1 வருஷத்துக்கு 365 நாள். ஸோ இந்த 365 நாளும் நம்ம சேர்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ 1 வாரத்துக்கு கரெக்டாக 7 நாள்னால் 1 வருஷத்துக்கு கரெக்டாக 52 வாரம் இருக்குங்க. இப்போ இந்த 52 வாரம் தான் நீங்கள் உங்களோட மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மணி சேர்த்து வைக்கிறதுலே கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன உண்டியலில் சேர்த்து வைக்கலாம். அதுக்குன்னு காசு செலவழித்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அதிலே நீங்கள் காசு சேர்த்து வச்சாலே போதும், சரிங்களா? இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மந்த்லி சேலரி வாங்குறவங்க மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீக்லி சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, டெய்லி சேலரி வாங்குறவங்களாலும் சரி, யாருனாலும் இந்த மணி சேவிங் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 10 ரூபாய் சேர்த்தா கூட போதுங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் பெரிய அமௌண்ட்டாக தான் உங்ககிட்ட வந்து கிடைக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியும்னு பார்த்துட்டு சேருங்க, சரிங்க? இப்போ 1 நாளைக்கு நீங்கள் 300 ரூபாய் சேர்க்க ஆரம்பிக்கிங்க, சரிங்களா? 1 நாளைக்கு 300 ரூபாய் சேர்த்தா நீங்கள் 1 வாரத்துக்கு சேர்த்த காசு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய். ஸோ ஏன் இது மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, மாதம் மாதம் வந்து நீங்கள் சேலரி வாங்குறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு 2100 ரூபா அப்படின்னா 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8400 ரூபாய் கிட்ட வரும். அப்போ அந்த 8400 ரூபாய் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறது சுலபம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மணி சேவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த தேவையில்லாத செலவுகளை வச்சு தான் நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சே பண்ணியிருக்கீங்க, அப்படிதானா? 1 மாதத்துக்கு உங்களால் கண்டிப்பாக 8400 ரூபாய் எடுத்து வைக்க முடியுங்க. உங்களோட செலவுகளெல்லாம் குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கும் போது 1 மாதத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ பைசா எடுத்து வைக்க முடியும். உங்களால் டெய்லி எடுத்து வைக்க முடியட்டாலும் மாதத்துக்கு 1 முறை நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம், சரிங்களா? ஸோ அது உங்களோட இஷ்டம். டெய்லி சேலரி வாங்குறவங்க உங்களோட செலவுகளை பொறுத்து நீங்கள் வந்து சேமிப்பை தொடங்கலாம், சரிங்களா?
உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைக்கலாம். ஒரு மாதத்துக்கு 8400 ரூபா சேர்த்து வைக்கிங்க. இந்த 8400 ரூபாவை நீங்கள் எங்கே போயிட்டு சேர்த்து வச்சா உங்களுக்கு இன்னும் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஆர்டியில் தான் இதுவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆர்டி தான் அதனால் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆர்டி போடலாங்க. 1 இயர் சேவ் பண்ணோம் அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு ஆர்டி போட்டுக்கலாம், சரிங்களா? அது உங்களோட இஷ்டம். போஸ்ட் ஆஃபீஸில் இப்போதைக்கு 5.8% ஆர்டிக்கு போடுறாங்கங்க. ஸோ 5.8% இப்போதைக்கு இருக்கிற கணக்கை வச்சு நம்ம எவ்வளோ 5 இயர்ஸ் கழித்து வருங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 8400 ரூபாய் எடுத்து வைக்கிங்க. ஸோ இந்த 8400 ரூபாய் 1 இயருக்கு வர நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கம்மியான தொகையாக தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகை 5,04,000 ரூபாய் கிடைக்குங்க. ஸோ அது போக அதுக்கு கிடைக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 81,452 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ உங்கள் கையில் இருக்கிறது 585,452 ரூபா. 5 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்கள் கையில் கிடச்சா எப்படி இருக்கும்? அதை விட ஏதாவது ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குமா? ஸோ அதை நம்ம சேர்த்து வச்ச காசு இல்லையா? நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வட்டி கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கிற வட்டி விகிதம் 5.8% ஆர்டிக்கு மட்டும். இதை மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எனக்கு 5 வருஷம் வேணாம் அப்படின்னா நீங்கள் பேங்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பேங்க்கில் நீங்கள் போயிட்டு ஆர்டி போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு வட்டி விகிதம் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்கீம் பொறுத்து, சரிங்களா? ஸோ ஆர்டிக்கு நீங்கள் போடுற பேங்கில் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு விசாரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்கள் இஷ்டம். நீங்கள் 1 இயர் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 2 இயர் பண்ணிக்கலாம், 3 இயர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது நம்மளோட இஷ்டம்தான். அதை பொறுத்து நீங்கள் வந்து பேங்கில் ஆர்டி போய் போட்டுக்கலாம், சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய திட்டங்கள் பற்றி, நிறைய ஸ்கீம் பற்றிலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுமே தொடர்ந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனோடு தான் இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.